அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் டாப் டூ மெயில் மெசேஜஸ் வந்து கெட் பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபில்ட்ரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் கிட்ட இருந்து வந்து மேலே மட்டும் நம்ம வந்து கெட் பண்ண முடியும் ஸோ இங்கே டபுள் கோச் கொடுங்க ப்ராக்கெட்டில் ஃப்ரம் கொடுக்குறேன் ஸோ இங்கே பாருங்கள் அவுட்லுக் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த சென்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் மணி கனி இதை வந்து நம்ம கொடுக்கலாம் சிங்கிள் கோச் கொடுத்துட்டு கொடுங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ எங்கே பாருங்கள் அவுட்லுக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சென்டர் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம ஃபில்ட்ரு கொடுக்காம ரன் பண்ணோம்னா பாருங்கள் நம்ம டாப் டூ மெயில் மெசேஜஸ் வந்து கெட் பண்ண சொல்லியிருக்கோம் சப்போஸ் இந்த ஃபில்ட்ரு கொடுக்கலன்னா டாப் டூவில் இருக்கிற மெயில் மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஆனால் இப்போ நம்ம ஃபில்ட்ரில் கொடுத்துருக்கோம் இந்த சென்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சென்டரோட டாப் டூ மெயில் மெசேஜஸ் தான் நம்மளுக்கு கெட் பண்ணும் நான் ரன் பண்ணுறேன் ஸோ ரன் ஆகுது ஸோ இங்கே பாருங்கள் மணிக்கணி மணிக்கணி ஸோ புரியுதுங்களா இதே மாதிரி நாம இங்கே டூ கொடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் மெம்பருக்கு சென்ட் பண்ண மெயிலை மட்டும் நம்ம கெட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் நம்ம ஸோ பாருங்க சப்ஜெக்ட் கொடுக்குறேன் சப்ஜெக்ட் கொடுத்துட்றேன் சிங்கிள் கோச் கொடுத்துட்டு பாருங்க டெஸ்டிங் பர்பஸ் ஸோ இந்த மெயிலோட சப்ஜெக்ட் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ பாருங்க டெஸ்டிங் பர்பஸ் கோச் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நான் ரன் பண்ணுறேன் இங்கே பாருங்க அதோட ஃப்ரம் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு இங்கே பாருங்க நான் யூஏ பார்த்துல ஸோ இங்கே பாருங்க ஃப்ரம் தான் மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ பாருங்கள் ஃப்ரம் budding,